கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு முதலாவது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:6 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடத்திடுவோம். சிற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி வல்ல போதே தாக்கினாரே. சிற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி வல்லாம் போதே தாக்கினாரே. கல்லானயன் வல்லாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். கல்லானயன் வல்லாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். ஆனந்தமாய் என்பக்கானான் எகிழுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வஞ்சகையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வஞ்சகையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவ என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன், எதற்குமே உதவ என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்புவியில் வேறே இல்லை என்றும் எனக்கவர் அதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்புவியில் வேறே இல்லை என்றும் எனக்கவர் அதரவே. ஆனந்தமாய் உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து ஒம்பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து ஒம்பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா இலைக்கு மாறா ஒம் கிருபை கண்பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா இலைக்கு மாறா ஒம் கிருபை கண்பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமாய் தேற்றுதே வந்தன் வாக்குகள் எம்மை ஆற்றுதே வந்தான் சமகாமே. தேற்றுதே வந்தன் வாக்குகள் எம்மை ஆற்றுதே வந்தான் சமகமே. பலத்தின் மேல் பல நடைந்து நான் சேர்ந்திடுவேன், பிரிந்த சியோனில் வாழ்ந்திடவே. பலத்தின் மேல் பல நடைந்து நான் சேர்ந்திடுவேன், பிரிந்த சியோனில் வாழ்ந்திடவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவங்களின் பிதாவே ஆமே. கர்த்தர் சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட், நாகரத்ன் அம்மாள் பிரைஸ்லாட். வசனத்தை வாசிப்பமா. யோகபு முதலாவது அதிகாரம் 6. ஆனாலும் ரெண்டையும் கனெக்ட் பண்றேன் உங்களுக்கு நான் சொன்னேன். ஆண்டவர்கிட்ட கேட்டா கொடுப்பாரு, கடிந்து கொள்ள மாட்டாரு, சம்பூர்ணமா கொடுப்பாரு, எல்லாம் இருக்குது. ஆனாலும் அங்க ஒரு இக்கனா இருக்கு பாருங்க. அவன் எவ்வளாகி சந்தேகப்படாமல் விசுவாசத்தன். சந்தேகமும் விசுவாசமும் ஆப்போசிட். நல்லா சந்தேகமும் விசுவாசமும் ஆப்போசிட். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கறது. சந்தேகத்தோடு கேட்கிறவனுடைய நிலைமைய காட்டினாலே அடிபட்டு அழைகிற கடலின் அலைக்கோப்பாய். இத யாக்கோபு எழுதினாரு. ஏன் இதை எழுதினாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஆண்டவர் பேதுருடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னு யாரு தெரியும்? யாக்கோபுக்கு தெரியும். ஆஃப் பிரதர் பாத்தீங்களா? அதனால அவர் இப்படி போட்டது எதை இணைத்து சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 14வது அதிகாரத்துக்குள்ள வரும். மத்தேயு 14வது அதிகாரம் 23 நம்ம பார்ப்போம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய 5000 பேரை கொண்டு போஷிக்கிறார். போஷித்துட்டு அடுத்து என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் அனுப்புகிறார். ஏன் அப்படிங்கறத நீங்க கவனமா கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போயிடுறார். இப்ப வசனம் என்ன சொல்லுது? நீங்க கேட்கணும்,
எப்படி கேட்கணும், சந்தேகப்படாமல் கேட்கணும், விசுவாசத்தோடு. இதான் செய்தி. இயேசு மத்தேயு 14 அதிகாரம் 22 இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகளே தம்முடைய சீசர்களை படகுல ஏற்றி தமக்கும் அக்கறை கொண்டு துரிதப்படுத்தினார். ஏன் துரிதப்படுத்தினார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருக்கு தெரியும் ஒரு ஆளை வரப்போகுது, ஒரு கொந்தளிக்க போகுது, இப்ப நீங்க சீக்கிரம் போகணும்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறார். எப்பவுமே ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில துரிதப்படுத்தவே மாட்டார். ஏன்னா எல்லாருக்கும் அவருடைய இதுதான் இப்படிதான் நடக்கும் அவருக்கு தெரியும். சரி வாசிப்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் தனித்து ஜபம் பண்ணும்போது ஜபமும் இது இணைக்கு. இந்த பிரேயர்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் பரலோக பிதாவுக்கும் ஒரு கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த கனெக்ஷனை எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சீஷர்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனையில அவங்க மூழ்கிடக்கூடாது, அவங்க விசுவாசத்தை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, மத்திய 14 அதிகாரம் ஒரு ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். தனிமையா இருக்கிறாரு. அவர் அங்க இருந்தாலும் அவர் இருதை எங்க இருக்கனாலும் சீஷர்கள் மேல இருக்கு. அங்க சீஷர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதற்குள்ளாக படகு நடுக்கடலே சேர்ந்தது. அதற்குள்ளாகங்கிறத நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாசி. அதற்குள்ளாக எதற்குள்ளாக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீடா போங்கிறாரு. இந்த ஸ்பீடா போகும்போது இவங்க கொஞ்சம் அந்த வார்த்தையை கொஞ்சம் லேசா எடுத்திருப்பாங்க. துரிதப்படுத்தும் போது அவங்க கரெக்டா அந்த ஸ்பீடுக்கு போயிருந்தாங்கன்னா ரீச் பண்ணிருப்பாங்க. சரி, எதிர்காற்றா இருந்த அப்படின்னாலே அலைகள். எதிர்காற்று அப்படின்றது நடு கடலிலே, இது ஒரு கடல் கிடையாது, இது ஒரு லேக். ஆனா பெரிய அதுக்கு பேர் கடல் இருக்கும், ஆனா அது ஒரு லேக் தான். சரி, இரவு 4 ஜாமத்திலே இயேசு கடல் மேலே நடந்து அவர்களிடத்தில் சேர்ந்தார். கடல் மேல் நடந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் மேல நடக்கிறோமா நடக்க வேண்டாமா, இந்த ஒரு இடத்துல ஏன் நடக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் தேவன், எனக்கு என்ன வல்லமை இருக்குன்னா ஒரு லா, ஒரு சட்டத்தை எதிர்க்கிற எனக்கு ஒரு வல்லமை இருக்கு. இதுங்க சட்டம் என்னங்க, ஒரு நியூட்டன்ஸ் தேர்ட் லா இருக்குது, ஒரு போட்டானா அது திரும்ப உங்களுக்கு வரும். ஃபார் தேர் இஸ் எவ்ரி ஃபோர்ஸ் ஆப்போசிட் ஃபோர்ஸ். இங்க தண்ணீர்ல உள்ளதான் போகும், ஆனா ஆண்டவருக்கு அந்த தண்ணீர் மேல உள்ள பவரை காட்டுறாங்க. வாசிப்போமா. நடந்து அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து. ஏன் கலக்கம் அடைகிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் சாதாரண மனிதன் தான் நினைச்சிருக்கு. அது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் கரெக்டா போட்டு பாருங்க, நன்னீர் நல்ல தண்ணீர் உள்ள இடம் அது. ஏன் அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எப்படி நினைக்கிறாங்கன்னா, அதாவது முழுமையாக 100% அவரை தேவகுமாரன் ஏற்றுக்கொள்வதற்கு மனசு இல்லை. அதனாலதான் ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறினார்கள். அலரும் போது ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படி கேட்டீங்கன்னா, உடனே இயேசு அவர்களை பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். அப்ப பயத்திற்கும் விசுவாசத்திற்கும் ஆப்போசிட். உங்களுக்கு நான் அந்த வசனத்தை நான் சொல்றேன், யாக்கோபு 1:6 சந்தேகப்படாமல் விசுவாசத்தும். சந்தேகத்திற்கும் விசுவாசமும் ஆப்போசிட். விசுவாசம் இருந்தானா நீங்க அப்படியே போய்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு என்ன வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. ஒரு நடந்த சம்பவத்தை நான், நடந்த சம்பவம், ஒரு கணவன் மனைவி, அவனுக்கு நிறைய பிள்ளைகள். அவரு என்ன செய்யறாரு, ஒரு தூர தேசத்துல போய் நான் பணம் சம்பாதிச்சுட்டு வரேன் போயிருக்க, சொற்ப பணத்தை கொடுத்துட்டு போறாரு. வர்ற வர இந்த பணத்தை வச்சு பிள்ளைகளை பாத்துக்க மாட்டேங்க. அந்த ஊர்ல நம்ம ஊர் மாதிரி பலசரக் கடை எல்லாம் கிடையாது. மால் ஒன்னு இருக்கும், மார்க்கெட், அது கவர்மெண்டோடைய மார்க்கெட். அங்க ஒரு 12 லிக்யூ லைன் இருக்கும், 12 அந்த 12 கேட்ல ஒவ்வொரு இடத்துல நீங்க என்ன செய்ய, உள்ள போய் லிஸ்ட் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க, அந்த இதை சரக்கை பேக் பண்ணி பே பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் ப்ரொசீஜர், கவர்மெண்டோடைய மார்க்கெட். இந்த அம்மா காலையில ஜோம் பண்ணு, ஆண்டவரே லாஸ்ட் அரிசி வர காலி, நீங்க எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. நீ போய் 7வது கவுண்டர்ல போய் நில்லுங்கிற, கவுண்டர் நம்பர் 7. இந்த அம்மா பெரிய லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ 1 மாசத்துக்கு லிஸ்ட் போடு, 1 மந்த்,
நான் உனக்கு உன் தேவைகளை சந்திப்பேங்குது. அந்த அம்மா சந்தேகப்படவில்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரா, சாரத்தில் நான் போகுது ஒரு பெரிய பையன் தூக்கிடுச்சு, கையில் காசு கிடையாது, லிஸ்ட் இருக்குது, கரெக்டாக 7வது கவுண்டரில் போய் நிற்கிது. நின்ன உடனே மக்கள்லாம் வந்து சேர்றாங்க. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த மார்க்கெட் ஆரம்பித்து 7 வருஷம் ஆகுது, வெற்றிகரமாக நடக்குது, அதனால நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா 7வது கவுண்டரில் நிற்கிற முதல் நபருக்கு அவங்க என்ன வாங்கினாலும் ஃப்ரீ. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. 4 கவுண்டருக்கு அப்புறம் 5, 6 காலியாக இருக்கு, யாருமே இல்லை, ஆனால் 7வது நம்பரில் நீங்கள் போய் நிற்கிது. நான் ஆண்டர் சொல்கிற 7வதுல போய் நில்லுங்கிறேன். போய் நின்று சிட்டியை கொடுத்துருச்சு, அந்த பேக் ஃபுல்லாக பை வழி வந்துருச்சு. அம்மா உங்களுக்கு ஃப்ரீ, அந்த சீல் அடித்து நீங்கள் போகலாமா நினச்சிட்டாங்க. எதுக்காக சொல்றாங்கன்னா, ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்ப பேதுருடைய ஒரு விசுவாச தகவல் பார்க்க போறோம், அப்புறம் தான் சந்தேகப்படும். அவருக்கு என்ன விசுவாசம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28வது வசனம் மத்தேயு 14:28, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர காட்டலே. நீரே ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீர் என்னுடைய குரு, நான் சீஷன். சீசனுக்கு என்ன இருக்கணும், குருவை போல மாறணும். என்னுடைய டீச் பண்றதுக்கு ஜே எம் ஸ்டாலின் இருக்காரு, ஜானகி இருக்காங்க, டேனியல் ராஜேஷ் இருக்காங்க, இவங்க எல்லாம் நல்லா பிரசங்கம் பண்றதுக்கு அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. கூடவே இருந்து பிரசங்கம் பண்றதுன்னா எனக்கு ஒத்து வராது, அவங்க ஊழியத்தை அப்படியே என்னுடைய ஊழியத்தை அப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப என்னுடைய எதிர்பார்ப்பை அவங்க நிறைவேற்றாங்க. அதுபோல பேதுரு ஆசைப்படுறாரு, ஆண்டவரே நீரே ஆனார், எனக்கு விசுவாசம் இருக்காண்டவரே, எனக்கு பயம் எல்லாம் கிடையாது. கேட்டுக்கோங்க, எனக்கு என்ன இருக்கு, விசுவாசம் இருக்கு, பயம் இல்லை, அதனால நான் நடக்க ரெடி, நான் போக மாட்டேன். சாரி, வர கட்டளை இடும் பாத்தீங்களா, இந்த கட்டளைங்கிறத இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். இப்ப நம்ம ஒரு காரியத்தை சொல்லும்போது கட்டளையா சொல்ல மாட்டோம். இங்க ஜே எம் ஸ்டாலின் இருக்காரு, பல வருஷமா பைபிளை தூக்குனவர், ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டாரு. ஜே எம் ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஊழியத்தை செய்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன், அவரு பேப்பேன்டுவாரு, கல காரணம் சொல்லுவாரு, என்னால கட்டளை கொடுக்க முடியாது. இது ஊழியங்கிறது அழைப்பு, அழைப்பை நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு அந்த ஆசீர்வாதம். ஆனா ஜானகி மாதிரி தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி, யாராவது ஒரு ஆள் வரலன்னா அம்மாவுக்கு போன் வரும், அன்னைக்கு அவங்க செய்தியை கொடுத்துருவாங்க. இது கட்டளையாக நான் சொல்ல முடியாது. சரி, அவ வர கட்டளை 29, அப்பொழுது அவர் வா என்றார். வாங்கிறது என்னங்கிறது நான் உங்களுக்கு விளக்க போயும். பைபிள் ஃபுல்லா 2 வார்த்தை நமக்கு, ரேமா லோகாஸ். லோகாஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்ட டு அட்டட்ட, ஆதியாகமில் இருந்து வெளிப்படுத்துறது லோகாஸ், ஃபுல்லா ஆண்டோடைய வார்த்தை. ஆதியாகம் 1 இருந்து வெளிப்படுத்துறது காஸ் லோகாஸ். ஆனா ரேமா அப்படின்னு இதெல்லாம் கிரேக்க வார்த்தை. ரேமா என்னன்னா ஸ்பெசிஃபிக்கா அது உங்களை நோக்கி வரும், அது ரேமா. எனக்கு ஆண்டவர் ரேமாங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, முதல் எழுதிய ராஜ்யத்தையும் அந்த நீதியும் தருங்கள், பின்னர் உங்களுக்கு கூட கொடுக்கணும்னு எனக்கும் மனைவிக்கு இந்த வாக்கு தத்தமா கொடுத்தா நாங்க ரட்சிக்கப்பட்ட போச்சு. இன்னைக்கு வர அந்த ரேமா எனக்கு அது உபயோகப்பட்டது. ரேமால தான் நாங்க ஓடிட்டு இருக்கோம். கூடங்கிறதுல அந்த இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு தெரியாது. கூட தான் சொன்னாரு, ஆனா கூட 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 கூடையா கூட கூடையா கொடுக்கிறாரு. ஆனா இங்க நம்ம பாக்குற வாங்கிறது ரேமா. இது யாரை நோக்கி போக்குதுன்னா, பேதுரை நோக்கி போகுது. யார நோக்கி போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அற்ப விசுவாசி என்ற பேர் வாங்கினாலும் பரவாயில்லை. ஸ்டாலினுடைய இருதயம் அவ்வளவு தொய்ந்து போயிருக்கு. சரி, இருக்கட்டும், ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஸ்டாலின். நாங்கெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் கிடையாது, ஆனா ஆண்டவர் எங்களை இம்மட்டும் வழி நடத்திருக்காரு. இருக்கட்டும், இப்ப இங்க நம்ம பாக்குறோம் இந்த ரேமாங்கிற வார்த்தை வா. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். கலரி முன்னாடி ஆண்டவர் நிற்கிறார், லாசரு உள்ள இருக்கார். ஆண்டவர் கலரி மேல இருந்துகிட்டு சொல்லுகிறார், லாசருவே வா. அந்த லாசருவே வாங்கிறது இது யாரை நோக்கி போகுதுன்னா, லாசருவை நோக்கி போகுது. லாசரு எப்படி இருக்கிறா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது நான் சொல்றது இன்னைக்கு எருசலேமில் போனாலும் நீங்க நான் போகல, நான் பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் என்னுடைய டீச்சர், அவர் அதை சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா இரும்பு கைப்பிடி வச்சிருக்காரு, அங்கே கீழே உள்ளாம இருக்கிறது. இது ஒரு கொகை மாதிரி இருக்கும்,
அந்த குகைக்குள்ள ஸ்டெப்பு ஸ்டெப்பா இருக்க இறங்கி நடந்து போய் உள்ள கடைசி வர இடம் இருக்கும், அங்க போய் என்ன செய்றாங்க, இந்த பிரேதத்தை வச்சுட்டாங்க. யார் பிரேதத்தை? லாசர். மூணு நாள் ஆச்சு, அழுகி போயிருக்கும். எது அழுகி போயிருக்குன்னா கண்ணெல்லாம் அழுகி போயிருக்கும். ஆனா ரேமாங்கிற வார்த்தை லாசர்வே வா அப்படின்னு உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ரேமா வார்த்தை லாசர் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு இப்படியே பாக்குறான், மூஞ்சலாம் கட்டி இருக்குது, கட்டலாம் கட்டிதான் இருக்கு அவுக்கல. இப்ப எந்த பக்கம் போகணும்னு அவனுக்கு தெரியாது. இங்கிட்ட போனோமா, அங்கிட்ட போனோமா, முன்னாடி போனோமா, பின்னாடி போனோமா தெரியாது. ஆனா அந்த சத்தத்திற்கு என்ன ஒரு வல்லமை இருக்குன்னா அவனுக்கு ஒரு டைரக்ஷன் காட்டுது. எப்படி டைரக்ஷன் காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுந்திருச்சு கட்டுகளோட நடக்கிறான், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டு, அங்கிருந்து இறங்கி வரான். அப்புறம் ஒரே கும்முருட்டு, கும்முருட்டு லைட் இருந்தாலும் இவனுக்கு தெரியாது, எல்லாம் கெட்டில இருக்குது. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் அவனுக்கு என்ன கிருபை கொடுக்கறான்னா, நடக்க கிருபை கொடுக்கறாரு, படியில ஏறதுக்கு கிருபை கொடுக்கறாரு, எந்த பக்கம் போகணுங்கிறதுக்கு கிருபையை கொடுக்கறாரு. அந்த இந்த லாசர்வே வா இந்த ஒரு சத்தத்திற்கு, வெளியே வாங்குற சத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நடந்து நடந்து நடந்துச்சுன்னா அந்த என்ட்ரன்ஸ் வந்துச்சான். இப்ப கல்லு வெளியில தள்ளணும், பாண்ட சொல்றாரு கல்லை தள்ளுறது, தள்ளன உடனே வெளியே வர்ற, வெளியே வந்த பிறகு கட்டுக்களை ஆக்க சொல்றாரு. இப்ப நீங்க இன்னைக்கு இருக்கிற அந்த கல்லறை இன்னுக்கு அது இருக்குது, அது சும்மா வெளியில வந்து அவ்வளவு லேசு கிடையாது. ஆனா அந்த ரேமா வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லம் இருந்துச்சு. அதுபோல இங்கே நம்ம பாக்குறோம், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி, தைரியம் இருக்கணும் இருக்கூடாதா, விசுவாசமா இருக்கணும், விசுவாசம் இருக்குதே அவருக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன கிடையாது பயம் கிடையாது இது கிடையாது. ஆனா திடீர்னு பாருங்க, கடல் மேல் நடந்தான், ஏதோ இந்த கற்பாறையில நடக்கிற மாதிரி நினைச்சா நடக்கிறான். அடுத்து என்ன நடக்குதுன்னா, வசனத்தை வாசிக்கிறோம், அப்பதான் இது உங்களுக்கு புரியும். யாக்கோபு முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனம், ஆனாலும் என்ன ஆனாலும் சொல்லுங்க பாப்போம். முந்தன வசனத்துல பாருங்க, உங்களில் ஒரு ஞானத்திலே குறைவு. இது என்ன ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தின் ஞானம் குறைவு. எது எனக்கு கூட இருக்கு, பயம் கூட இருக்கு, இது மாறணும். இந்த குறைவு இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கற என்ன அர்த்தம்னா, நீ என்கிட்ட விசுவாசம் வேணுமா நான் தரேன், உனக்கு நம்பிக்கையமா நான் உனக்கு தரேன், எல்லாம் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு பலன். ஒருவரையும் கடிதுள்ளாக்கும் தேவனத்தை கேட்க கலவன், அப்பொழுது அவர் நிக்கு கொடுப்பார். இப்ப கொடுப்பேன்ட்டாரு, ஆனா கண்டிஷன் வச்சிருக்கிறார், நினைச்சிருக்க கண்டிஷன் வச்சிருக்காரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ரெண்டு சீஷர்கள் வராங்க, ஆண்டவரே நாங்க ஒண்ணு கேட்போம், நீங்க நோ சொல்லக்கூடாது, இந்த அம்மையும் கூட கூட்டம்ட்டாங்க, சொல்றாங்க வலது பக்கம் எனக்கு ஒரு சீட் ஒண்ணு, இடது பக்கம் ஒரு சீட் ஒண்ணுட்டாங்க. இவங்க நம்பிக்கையோட கேட்டாங்களா, கேட்டாங்க, ஆனா சித்தத்தின்படி கேட்கல. இது எங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவனுக்கு, ஆனாலும் அவன் எவ்வளவாகியும் சந்தேகப்படும், ஒன்னு சந்தேகப்படம் இருக்கு, சந்தேகம் வரக்கூடாது, விசுவாசம் ஒன்னு இருக்கக்கூடாது, ஒன்னு இருக்கணும். அப்படி கேட்டா கடல் அடைபடுறது அலை ஒத்தம். இப்ப பேதருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விசுவாசம் இருந்துச்சு, சந்தேகம் இல்ல, சந்தேகம் இல்ல, விசுவாசம் இருந்துச்சு, பயமும் இல்லை, அதனாலதான் நடந்தான். இப்ப சூழ்நிலை மாறுது பாருங்க. முப்பதாவது வசனம், காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து, இவன் வந்துச்சு பயம் வந்துருச்சு. இந்த காற்று பலமா இருக்கிறதுங்கிறது வந்து அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது, நான் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு அது புதுசே கிடையாது. இப்ப நான் ஒரு சர்ஜன், நான் ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கேன், சர்ன பிளட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு பேடை வச்சு அமைக்க வச்சுக்கிட்டு ஏமா அந்த சூச்சரை கொடுமான்னு சொல்லுவேன், அவ கொடுப்பா, நான் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, அது எப்படி போடணும்ட்டு, அப்படி போட்டு ஒரு டைப் பண்ணா ப்ளீடிங் நின்றும். அப்புறம் பிறகு நான் சொல்லுவேன், ஒரு அஞ்சு நிமிஷம் அமைக்க பாருமா போயிருட்டு, நான் கிளம்பி போயிடுவேன், பயப்படவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது என்னுடைய தொழில், எனக்கு இது தெரியும் இப்படிதான் சொல்லி. ஆனா காற்று பலமா இருக்கிறதை கண்டு, எப்படி எனக்கு ரத்தம் ஒரு பிளட் ஒரு பிரச்சனை இல்லையோ, ப்ளீடிங்க என்னால சூச்சப்பட முடியுமா, அவங்களுக்கு அது போது பிறந்த இல்லையா, அங்கே தான் இருக்காங்க, காற்றை பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. ஆனா இது என்ன காட்டுறா, பயத்தின் காற்று சொல்லுங்க, பயத்தின் காற்று, அது பயத்தின் காற்று, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்திய 14வது அதிகாரம், பயத்தினாலே பயத்தினாலே அலறினார்கள், அவங்களுக்கு இன்னும் பயம் இருக்குது. அவங்களுக்கு என்ன இல்லை பாருங்க, கலக்கம் இருக்கிறது, பயம் இருக்குது, அலறல், மூன்று காரியம், கலக்கம் பயம் அலறல்.
இந்த மூன்றும் என்ன சொல்லும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கலக்கம், பயம், அலறுதல். அலறுதல், பேதுரு தண்ணி மேல நடக்காத, உள்ள போயிருவ. ஓ மாமியாருக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது, செத்து போய் வெடி வெளியே வா அப்படின்னு சொல்லி அலறாங்க. இதுதான் காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து. இந்த வார்த்தை இவ்வளவு நேரம் ரேமா வார்த்தை தான் அவர் காலில் விழுந்துட்டு இருக்குது. ரேமா வார்த்தை பாருங்க, அவர் வா அவள இந்த வாங்குற ஒரு வார்த்தை தான் இவன் காதல விழுந்துச்சு. இப்ப இந்த அலறல், பயம், நடுக்கம், சத்தம் காதல உல 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 கண்டு பயந்து, இந்த பயம் வந்த உடனே விசுவாசம் போயிருக்கு. அதனாலதான் யாக்கோவன் சொல்றாரு, காற்றுனாலே அடிபட்டு அழுகிற கடலின் அலைக்கு, கடலின் அலைக்கு ஒப்பா இருப்பான். கம்பாரிசன் யாக்கோவுக்கு தெரியும். நீங்க அண்ணே இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னாரு, அதனால இந்த பேதுரு மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஓமையை சேர்த்து ஃபிட் பண்றாரு. அடுத்தாங்க, கண்டு பயந்து அமிழ்ந்து போகையிலே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே, ஆண்டவர்னா தெரியுமா? தெரியும், தெரியும், தெரிஞ்சதால்தான் கேட்டாரு. என்னை ரட்சியும், ஏன் என்னை ரட்சியும் அப்படின்னு கூப்பிட்டாருன்னா, நான் முங்கிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய விசுவாசம் போயிருச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு, எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதனால நான் நினைச்சேன் முங்கிக்கிட்டு இருக்கேன். உடனே இயேசு கையை பிடித்து அவனை பார்த்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட? இங்க பாருங்க, சந்தேகப்பட்ட அற்ப விசுவாசி, விசுவாசி என்னாச்சு? அற்ப விசுவாசி. ஸ்டாலின் போட்டாரு அற்ப விசுவாசி என்று சொல்லிட்டு. அதாவது ஸ்டாலினுக்காக அவங்க சொல்ல வருவேன், நம்மளுடைய வாழ்க்கையில இந்த யாக்கோவை எதுக்காக? நம்முடைய குரோத்துக்காக, நம்ம வளர்ச்சி அடையணும். இருக்காங்க ஆண்டவர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். இருக்காங்க, நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லி சொல்லி போர் அடிச்சிருக்கோம், உலகத்துல என்னை விட மோசமான நீங்க பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மோசமான எனக்கு ஆண்டவரோட ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நேற்று என் மகிட்ட பேசிட்டு இருக்கேன், அவ சொன்னா இதெல்லாம் நாங்க ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கோம். நம்ம ஆலயத்துல ஒருத்தங்க வந்தாங்க, யாருன்னு சொல்ல மாட்டேன், பயங்கரமா செய்தியில வசனமே இல்லாம பேசிட்டே இருந்துச்சுன்னா சொல்லி நான் என் மகிட்ட சொல்லியிருந்தேன். அவர் சொன்னா, அப்பா எங்க இதனே அந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்தாரு, வந்த உடனே சொன்னாரு உங்களுடைய செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி விடுங்கள், நான் ரொம்ப ஆழமான செய்தியை கொடுப்பேன், ஏன் செய்தி மாதிரி நீங்க எதுவும் கேட்டிருக்கே மாட்டீங்க, நீங்க போன்ல அது சவுண்ட் வந்துச்சுன்னா என் வாயிலிருந்து சாபம் வந்துடும் அப்படின்னு சொன்னாரோ. அங்கெல்லாம் பயந்து போய் செல்லாம் இவையாக்குனே செல்ல ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. அப்ப அவரு ஆரம்பிச்சாராம், அப்பா ஒரு வசனம் கூட இல்லப்பா, பார்த்தேன் பத்து நிமிஷத்துல ஒண்ணுமே பேசாம சும்மா ஊர் கதையா பேசிட்டு இருக்காங்க, நான் ஒரு செய்தி இதை ஆரம்பிச்சிட்டேன். என் மகா பாத்தீங்கன்னா நான் செஞ்சிட்டு இருக்கேன். அவ சொன்னா எலிசியாவுடைய கோடாரி எப்படி மறந்துச்சுங்கிறத பத்தி நான் ஒரு செய்தி குட்டி அதை சொல்லுமே அப்பாக்கு, அப்பா தெரியாது அதுன்னு சொல்லி, தெரியும்னா தெரியும், அதுல இருந்து எப்படி செய்தி கொடுத்துட்டு அப்ப அதை அவ சொல்ல ஆரம்பிச்சா, எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்னர் கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கிறது அப்பா மகட்டே கேட்கறேன், என்ன செய்தி மாதிரி எனக்கு அப்பா தெரியும். நான் அழகா சொல்ல ஆரம்பிச்சேன், எப்படி ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா கேஆர்சி விட்டுட்டு போயிட்டான், இவர் இப்ப தனியா இருக்கார். தனியா இருக்கிறவருக்கு பார்த்தா அந்த தீர்க்க தரிசனி புத்திரர்கள்லாம் அவட்ட வந்து சேர்றாங்க, சொல்றாங்க இடம் கொள்ளவில்லை, ஒருத்தன் போனா லோன்லியா இருக்கிறோம் நினைக்கிறவனுக்கு ஆண்டவர் உயரத்தை கொண்டு சேர்க்கிற இவங்கெல்லாம் யாரு? இவர் வந்து ஒரு பெரிய பாஸ், அதாவது ஒரு விஐபி, இவர் ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசின்னு சொல்லி அவர் அப்படி எக்ஸால்ட் பண்ணி பாக்குற இடத்துக்குள்ள வர்றாரு. இப்ப இவங்களுக்கு இடம் கொள்ளல, அதனால நாங்க மர வெட்ட போறோம்ட்டு. அந்த நேரத்துல ஒரு ஒருத்த மாத்திரம் கூப்பிடறான், யார் நீங்களும் வரணும் யாரு? இதுதான் இந்த ஒருத்தன் கூப்பிடலைன்னா இந்த அற்புதமே நடந்திருக்காரு சொன்னா. அதுக்குள்ள நான் ஒரு முக்கியமான ஒரு காரியம் வந்துச்சு, ஒருத்தர் நான் டீச் பண்ண வேண்டியிருச்சு, அதனால போட்டு அப்பா போன் வந்துருச்சு, நான் நாளைக்கு இதை சொல்லிட்டு இதுக்காக இதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சந்தேகப்படாமல் விசுவாசம் இந்த வாழ்க்கையில வேணும் ஸ்டாலின். என் மகள்கிட்ட இருந்து ஒரு செய்தியை கேட்கறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு, இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உயர்வு. சரி, அது இருக்கட்டும். இப்போ அத்தனை மாசத்துக்குள்ள போய் இதை நம்ம பார்க்க போறோம். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டது? அவர் கல் படகில் ஏறி உடனே காற்று அமர்ந்தது,
ஏன் காற்று அமர்ந்ததுன்னா, இந்த காற்று ஆண்டவருடைய கட்டளையின் வடிவம், தன்னுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக ஆண்டவர் இந்த காற்று அனுப்புகிறார். சரி, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். இப்ப கேட்கும் போது இது எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறது நம்மளுக்கு இதை காட்டுங்க. இப்ப முதல் வசனத்துல எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வாழ்த்துதலோடு இது ஆரம்பிக்குது. யாக்கோபும் முதலாவது அதிகாரம் வாழ்த்துதலோடு ஆரம்பிக்குது. 12வது வசனம் எப்படி வரும்னா, ஜீவ கிரீடத்தோடு முடியுது. என்ன அழகா பாருங்க, வாழ்த்துதல் ஆரம்பிச்சு ஜீவ கிரீடத்தை முடிக்குது. அப்ப சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு வாழ்கிறவர்களுக்கு வாழ்த்துதல். ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, சோர்ந்து போயிடுறீங்க. இரவலாக வாழ்க்கப்பட்டதே, இரவலாக வாழ்க்கப்பட்டது தான் ஸ்டாலின். இப்ப நான் சொன்ன செய்தி இரவலாக வாங்கினதா, அது எனக்கு கிடைச்ச வழிபாடு கிடையாது. ஆனா பெருமையா இருக்கு, புரியுது நம்மளுக்கு. இரவல் தான், எல்லாமே இரவல் தான். நமக்கு எது நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம் அது கிடையாது. ஆனா இது யார் கொடுக்குறாங்க, எங்கிருந்து வாங்குறதா முக்கியம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இது எங்கிருந்து எங்க ஆரம்பிச்சது நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. 12வது வசனம், வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான், யார் பெறுவார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து போயிட்டு இருந்தது. சரி, இந்த இது காட்டுற பவுலும் இது போல ஒரு ஒரு ஓட்டத்தை காட்டுகிறார். அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். பவுல் எப்படி இந்த ஓட்டத்தை சொல்றாருன்னா, எடுத்துக்கலாமா, 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம், 9வது அதிகாரம் 24வது. இங்க ஸ்டார்டிங் எண்ட் இங்க பாருங்க. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஸ்டார்டிங் எல்லாரும் ஓடுவாங்க, அதுல பிரச்சனையே கிடையாது. ஓட ஆரம்பிக்கிறாங்க, ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆகிலும் ஒருவனே பந்தய பலி, ஒருவனே. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், ஆறுதல் பிரைஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. இந்த பவுல் எழுதின ஒலிம்பிக் நடந்த காலத்துல ஒரு பிரைஸ் தான், ஒரு கிரீடம் தான், ரெண்டாவது கிடையாது. அப்ப நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஓடிட்டே இருக்கிறீங்க, சந்தேகம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது, இது ரெண்டும் இல்லாம நீங்க ஓடணும். பைபிள் சொல்றது, நான் சொல்றேன். பந்தயத்துக்கு போராடுகிறது யாவது எல்லாருக்கும் இச்சை அடக்கமா இருப்பாங்க. இச்சை அடக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை ஒரு ஏசியன் கேம் நம்ம இந்தியாவில் நடந்துச்சு. ஒரு கிராமத்தை ஃபுல்லா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பல டென்ட், பல டெம்பரரி பில்டிங்ஸ் எல்லாம் போட்டு அங்க சாப்பாடு அன்லிமிட்டட், பணமே கொடுக்கணும். ஐஸ்கிரீம், கேக்கு, சிக்கன், பிரியாணி, லோட்டு, லோசுக்கு எல்லாம் இருக்குது. பசங்க எல்லாம் பார்த்தாங்க, ஓசி சாப்பாடு அடிச்சு ஏத்திட்டாங்க. அதாவது இங்கிட்ட அங்கிட்ட பார்க்காம சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனைனா எல்லாத்துக்குமே ஒரு லெவல் இருக்கு. இப்ப வெயிட் லிப்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல லைட் வெயிட், அடுத்த வெயிட் மீடியம் வெயிட், சீனியர், அப்படி மூணு டிவிஷன் இருக்கும். இந்த லைட் வெயிட்ல இருக்கணும் அப்படின்னா 50 கேஜிக்கு கம்மியா இருக்கணும். 49 இருந்தாலும் அளவு, 50 வந்தாலே அங்க போயிடணும். இவன் கண்ணா பண்ணான தின்னுட்டு ஒரு வாரம் முன்னாடியே வந்தாச்சு இங்க அடிச்சு அவன் கண்டுகிடவே. ஏத்தி ஏத்தின வெயிங் மிஷின்ல 55 காட்டும். அடப்பாவி, இவன் லெவலே மாறி போச்சு. இப்படி இச்சை அடக்கம், நாமும் அப்படி பெறாமல் இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கம் அழிவில்லாத கிரீடம், அழிவில்லாத கிரீடம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு சீஷர் அதான் ராஜா ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு ஒலிவ இலையில ஒரு கிரீடம் செய்து, ஒலிவ இலை. அது ஒரு நாள் நல்லா இருக்கும், ரெண்டு நாள் நல்லா இருக்கும், மூணு நாள், நாலாவது நாள் அப்படியே வாட ஆரம்பிச்சிருக்கும். அழிவில்லாத கிரீடம். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிரீடம் வந்து அழிவில்லாத கிரீடம். அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்றதற்கு நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது, விசுவாசத்தை ஓடணும். அப்படி ஓடனா தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஓடும்பொழுது ஆண்டர் குடிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலைக்கு ஒப்பாக இருக்கிறார். அலை, இந்த அலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவே வரும்பொழுது நிறைய அசுத்தத்தை கொண்டு போட்டுக்கு, என்ன செய்யும், அசுத்தத்தை கொண்டு போட்டுக்கிறது. அது வரும்போது வந்து போகும்பொழுது செத்து போன மீன்கள் எல்லாம் கொண்டு வந்து போடும். இதெல்லாமே அலை கொண்டு போடுறது. ஆனா ஆண்டர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் புரோஜனமே இல்லை. நமக்கு அவர் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தினால கிடைக்கிற ஜீவகம். ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் இல்ல பிதாவே, நான் சோதிக்கிறேன் ஐயா,
நீ நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில ஐயா விசுவாசத்தை துவக்கிறவர், எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறவர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஒரே எங்களுக்கு எல்லாம் தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தினாலே ஜெபங்களே பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.